பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம். இது உங்கள் தினமொரு குரல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கூடவே இருக்கிற ரெட் கலர் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு மொதல் ஆளாக வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தினமொரு குரல் பகுதியில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற குரல் திருக்குறளின் மூன்றாவது அதிகாரமாகிய நீத்தார் பெருமையில் வருகிற 9வது குரலை தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க இந்த குரல் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது. இன்னொரு தடவை வந்து தெளிவாக படிக்கிறோம், நல்லா கவனிச்சுக்கோங்க. குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது. சரி வாங்க இப்போ இந்த குறளுக்கான பொருள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த குறளுக்கான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நற்குணங்களாம் சிறுமலை மீது ஏறி நின்ற பெரியவர்கள் கோபம் கொண்டால் அந்த கோபம் அவர்கள் உள்ளத்தில் ஒரு கணம் கூட நிலைத்து நிற்காது என்பதுதான் இந்த குறளுக்கான பொருள். சரி, இந்த குறளுக்கான பொருளை வந்து விரிவாக பார்க்கலாம் வாங்க. அதாவது, எல்லா குண நலன்களிலும் சிறந்து விளங்குகின்ற பெரியோர்கள் அல்லது மேன்மக்கள் அல்லது சான்றோர்கள் அவர்கள் வந்து கோபப்பட்டா கூட அந்த கோபமானது ஒரு நிமிடம் கூட, அதாவது ஒரு கணம் கூட அவர்கள் உள்ளத்தில் இருக்காது. அதாவது ஒரு கணம் கூட அவர்கள் உள்ளத்தில் இருப்பது என்பது கடினமான காரியம் என்பதுதான் இந்த குறள் விளக்கும் பொருள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே சமயத்தில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.